யோ ஹலோ கைஸ் வெல்கம் கேமிங் வித் ப்ரோ கேமிங் சேனல். அப்போ இந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிக்கலாம். ஏன்னா 4 நிமிஷம் தான் இந்த வீடியோ. ஓகே, கடகடன்னு பேசுவோம். அதில் நான் மெக்கானிக்கல் MP40 இது நியூஇயர் MP40 சொல்ல, நான் மெக்கானிக்கல் MP40 பர்மனெண்ட் எடுத்துட்டேன். ஏன்டா நியூ இயர் MP40 நீ எடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் கைஸ் நியூ இயர் MP40 அதான் கம்பேரிஷன் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே, இது 50% ஆஃபர் இருந்ததில் பேக் பேக்கில் அப்போ இருந்தது. ஓகேவா? ஓகே கைஸ், அப்போ போங்க வீடியோவில் போகலாம். ஓகே, குல்படி. ஓகே, குல்படி. இன்றைக்கி ஒரு எச்சநாயி, ஏதோ ஒரு எச்சநாயி நம்ம அக்கௌண்ட்லேருந்து 400 டைமண்ட் ஆட்டே போட்டிருக்குது. அந்த எச்சநாயி யாருன்னு தான் தெரில. எனக்கு ஒருத்தர் மேலே டவுட் இருக்குது, பட் அது அவன் அவ்வளோ பெரிய இது இல்லைன்னு நினச்சேன். பட் வாட்டு டூ. ஓகே. 400 டைமண்ட் போன சோகத்துலேயாடா இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக 400 டைமண்ட் எனக்கு கோபம், சோகத்தில் சோகமாக இல்லை, வெறியாக இருந்தேன். ஆக்சுவலாக செம்ம கோபம் ஆயிடுச்சு. 400 டைமண்ட் கைஸ், ஓகே விடுங்க, அதை பற்றி பேசவே எனக்கு பிடிக்கல. ஓகே, அது விடுங்க. ஓகே. போகலாம். முதல்ல நான் ஸ்டோருக்கு போய் கட்டுறேன், ஏன்னா ஓகே அதுக்கப்புறம் எடிட்டிங்காக அந்த இது நீங்கள் வேணால் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் பாருங்கள். ஓகே, ஆறு மணிக்குள்ளே போடா. பைத்தியக்காரா, ரீடிங்க்குள்ளெல்லாம் ஏண்டா போகிற? ஆறு மணிக்குள்ளே போடா பைத்தியக்காரா. ஆறு மாதிரி இப்போ லெஜண்ட் பாட்ஸ்குள்ளே போ. ஓகே. கீழே ஸ்க்ரால் பண்ண கீழே இது தான் நான் வாங்கலான்னு இருந்தேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் டேமேஜ், ரீலோட் ஸ்பீடு, அக்யூரசி, அது டபுள் அக்யூரசி, சிங்கிள் டேமேஜ், ரீலோட் ஸ்பீடு கம்மி, இதுதான் வாங்கலாமான்னு யோசித்தேன். இது வாங்கலாமான்னு யோசித்தேன், பட் வேஸ்ட்டு ரேஞ்சை கம்மி பண்ணிட்டு இதுவும் வேஸ்ட்டு. டபுள் மேகசின், சிங்கிள் டேமேஜ் தான், ரீலோட் ஸ்பீடு இதுக்கும் கம்மி பண்ணிட்டேன். ஓகே, லூனார் MP40 பார்த்தீங்கன்னா ரேஞ்சு டபுள் அக்யூரசி. ஓகே, இப்போ நியூஇயர் MP40க்கு வருவாங்க பாருங்கள். டபுள் டேமேஜு மேகசின், சிங்கிள் மேகசின், அக்யூரசி மைனஸ் அக்யூரசி. ஓகே, மைனஸ் அக்யூரன்சி. மெக்கானிக்கல் MP40 பார்த்துக்கோங்க, டேமேஜ் டபுள் டேமேஜு, ரேஞ்சு சிங்கிள் ரேஞ்சு, மைனஸ் ரீலோட் ஸ்பீடு தான். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நியூஇயர் MP40 வந்து நீங்களே பாருங்கள். நியூஇயர் MP40 வந்து டபுள் டேமேஜ் மேகசின் அதிகப்படுத்திட்டு அக்யூரசியை குறைச்சி விட்டாங்க. இப்போ பாருங்கள், டேமேஜ் டபுள் டேமேஜ் இங்கே பாருங்கள், இப்போ மேகசின் அதிகமாக இருக்குது ஆனால் அக்யூரசியை கம்மி பண்ணிட்டானுங்க. இப்போ நீங்கள் ஒரு எனிமி மேலே அடிக்கிறீங்கன்னா புல்லட் செதறும் அக்யூரசி கம்மியாக இருந்ததுன்னா, அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேகசின் தேவைதான். ஆனால் இதுவே நியூ மெக்கானிக்கல் MP40 பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ், ரேஞ்சு, ரீலோட் ஸ்பீட் தான் கம்மி. டபுள் டேமேஜ், ரேஞ்ச் வேறு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்போ கொஞ்சம் தூரமாக இருக்கிற எனிமியை டபுள் டேமேஜ் வச்சு முடிச்சிடலாம். அப்போ ரீலோட் ஸ்பீட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, புரிஞ்சுதா கைஸ்? ஓகேவா, இதுதான் நம்ம புது கைல்ட்டு. ஆனால் இப்போ நம்ம வேறு கைலில் இது பண்ண போகிறோம். அதுக்கு நிறைய ஸ்பான்சர்ஷிப்லாம் ரெடியாகவே இருக்குது கைஸ். ஓகே, நிறைய ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. ஆக்சுவலாக அது நான் யார்கிட்டையும் சொல்லலை அந்த ஸ்பான்சர்ஷிப்பு. அப்படி என்ன ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுப்பானுங்க அந்த ஸ்பான்சர்ஷிப்புக்காக. இது யாருக்குமே தெரியாது அந்த ஸ்பான்சர்ஷிப்பு. ஓகே. கொள்படி. 1000 ரூபாய் எப்படி அந்த ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க, அதெல்லாம் வேற ஒரு விஷயம். அந்த ஸ்பான்சர்ஷிப் எப்படி கிடைச்சதுன்றது நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே, இந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே நான் வச்சுருக்கேன் கேஸ். அப்போ அந்த வீடியோவை வந்து மறக்காமல் பாருங்கள் கேஸ். அப்போ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே, டாடா, பாபாய், லவ் யூ கேஸ். ஓகே, பாபா பாபா பாபாய்.